தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, நோன்பு வச்சுக்கிட்டு மருந்துகளை பயன்படுத்தலாமா? ஏன்னா சில பேர் குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, சில பேர் வந்து இன்சுலின் போடுவாங்க, அப்படிலாம் தலைவலிக்கு தைலம் தேய்க்கிறது அல்லது சளி இருக்குன்னு சொல்லி மூக்கில் தைலத்தை வச்சு உறிஞ்சிறது, இந்த மாதிரி செயல்கள் செய்யலாமா? அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நவீனமான ஒரு கேள்வி தான். பொதுவாக ஊசி குல்கோஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஜாயிஸ், அதில் என்ன செய்யலை, மார்க்கம் தப்பு சொல்லலை. என்னங்க ஜத்து, ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஊசியோ இந்த குல்கோஸோ வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ காது வழியாவோ பிந்துவாரம் வழியாவோ என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்ற மாட்டாங்க. நம்மளுடைய தோளில் இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாகத்தான் என்ன செய்வாங்க, ஏற்றுவாங்க. ஊசி போடுறதும் அப்படி தான், தோல் வழியாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஊசி போடுவாங்க. அதனால் ஒருத்தர் ஊசி போடுறதுனால அவருக்கு நோன்பு முறியாது. அதே போல் ஒருத்தர் குல்கோஸ் ஏற்றுறதுனால அவருக்கு நோன்பு என்ன செய்யாது, முறியாது. சில கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த ஊசி போடணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இரத்த ஊசி போடுறதுனாலையும் என்ன செய்யாது, நோன்பு முறியாது. ஆனால் இந்த எனர்ஜிக்காக வேண்டி ஊசி போடுறது அப்படின்ற ஒரு நிலையில் மட்டும் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அப்படி போட்டால் நோன்பு என்ன செய்யாது, முறியாது. ஆனால் அது நல்லது இல்லை அப்படின்றாங்க. நம்ம நோன்பினுடைய நோக்கத்தை என்ன செஞ்சிடும், அது வீணடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நோன்பினுடைய நோக்கத்தை என்ன செஞ்சிடும், வீணடிச்சிரும். அதனால் சக்திக்காக வேண்டி மட்டும் ஊசி போடாதீங்க. மற்ற ஊசிகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஜாயிஸ். இப்போ அடுத்தது இந்த தைலம் பிரச்சனைக்கு வருவோம். தைலம் தேய்க்கிறது, விக்ஸு தேய்க்கிறதுல ஒன்று, சில சமயம் எடுத்து மூக்குக்கு உள்ளே தேய்ப்போம், அதை மார்க்கம் தடுக்குது, அது நோன்பை முறிச்சிடும். ஏன்னா அந்த விக்ஸினுடைய அந்த பொருட்கள் வந்து மூளையை போய் என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அடைஞ்சிரும், உரியறதுனால. அந்த இதை உறிஞ்சோம்னா பிரச்சனை இல்லை, உள்ளே தடவுறது அப்படின்றது நோன்பை முறிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒருத்தர் தலை வலிக்குதுன்னு தைலம் தடவுறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு முறியாது. ஏன்னா அது தோளில் தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் போகுது. அதே மாதிரி மூக்குக்கு மேலே இப்படி தடவுறாரு, அதனால் நோன்பு முறியாது. சில சமயம் நெஞ்சில் என்ன செய்வாங்க, தைலம் தடவுவாங்க, அதனாலெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் நோன்பு முறியாது. ஆனால் இதே நீங்கள் ரொம்ப சளியாக இருக்குது, வேது பிடிக்கிறேன் அப்படின்னு இதை கலந்து நீங்கள் வேது பிடிச்சிங்கன்னா நோன்பு முறிஞ்சிடும். ஏன்னா புகையில் அந்த நீர் குமிழிகள் மேலே வரும், அதனால் நீராவி தானே, அப்போ நீர் உள்ளே போதா இல்லையா, அதனால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், நோன்பு முறிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்களுக்கெல்லாம் சளி நெஞ்சு சளி அதிகமாக பிடிச்சினா அங்கே ஒரு புகை பிடிக்கிற மிஷினை வைக்கிறானா இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் மருந்தை கலந்து தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப உங்களுக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது, நீங்களும் கொஞ்சம் புகை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் வாங்கி உள்ளகில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், ஏன்னா புகையை வேணும்னே இழுக்கிறதே நோன்பை முறிச்சிடும். அதனால தான் இதெல்லாம் கூடாதுன்னு நோம்பில் சொல்லியிருக்கு, சரிங்களா. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சிடும், நோம்பு முறிச்சு ஒன்று. இப்போ மருந்து போடுறது, புண்ணுக்கு மருந்து போடுறது, எங்கே புண்ணுக்கு மருந்து போட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த வயிற்று பகுதியில் உள்ள புண்ணை நீங்கள் மருந்து போட்டிங்க, அந்த மருந்து வயிறுக்கே போயிருச்சு அப்படின்னா நோம்பு முறிஞ்சிரும். மேலோட்டமாக இருந்தாலும் என்ன செய்யாது, மண்டையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மருந்து போட்டாங்க, அந்த மண்டையில் போட்ட மருந்து மூளைக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிரும், நோம்பு. சில சமயம் ஆழமாக வெட்டு விழுந்துருமா இல்லையா, அந்த மாதிரி. மற்றபடி வெறுமனே கீரல் மேல் பத்து போடுறாங்க, பேண்டேஜ் போடுறாங்க, களிம்பு தடவுறாங்க, இதனாலலாம் என்ன செய்யாது, நோன்பு முறியாது. ரெண்டு இடத்துக்கும் போகக்கூடாது, வயிற்றுக்கு அந்த மருந்து ஊடுருவக்கூடாது, மூளைக்கு அந்த மருந்து என்ன செய்யக்கூடாது, ஊடுருவக்கூடாது. இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் மாத்திரையும் முழுங்கக்கூடாது, அதெல்லாம் தெளிவாக தெரியுமில்ல, மாத்திரைகளை முழுகக்கூடாது. ஊசி குல்கோஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் பண்ணாதவங்க. அல்ஹம்துலில்லாஹ் பசங்களாம் உட்காந்துருக்காங்க, நோன்பு வச்சுட்டு என்ன செய்வாங்க, திடீர்னு வாந்தி எடுத்துருவாங்க, அல்லது ஸ்கூலில் ப்ரேயர் நிற்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கசரினர் ஆகாக இங்கே குரான் ஊதிட்டு இருக்கும்போது திடீர்னு உஷா ரத்தம் வந்தால் நோன்பு முடிஞ்சிருமா அப்படிமா, சரிடா முடிஞ்சிடும் அப்படின்னா உடனே குண்டூசி எடுத்துகிட்டு போய் கையில் ஒரு குத்து குத்தி கொண்டு வந்து காமி, நான் எனக்கு நோன்பு முடிஞ்சிருச்சு நான் தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்போம். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதுக்குரிய சட்டங்கள் என்ன? இது சின்ன பசங்க செஞ்ச மாதிரி தெரியலையே, எல்லாம் சின்ன வயசில் நீங்கள் செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் அதுதான் தெரியல.
நல்ல கேள்விதான். நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், நோன்பை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் தான் பிரச்சனை, அவுட் கோயிங் எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ வாந்தி வருது, அதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. தானாக வர்றது வந்து நோன்பை முறிக்காது, நீங்கள் எவ்வளோ வாந்தி எடுத்தாலும். சேராத சாப்பிட்டீங்க, அலர்ஜி ஆகி அதுவாக என்ன செஞ்சிருச்சு, வெளியே தள்ளிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்போ சஹர் முடித்த உடனேயும் சரி அல்லது இஃப்தார் நேரத்துக்கு பக்கத்துலேயும் சரி, நீங்கள் வாந்தி எடுக்கிறதுனாலலாம் உங்கள் நோங்க என்ன செய்யாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் வேணும்னே கையை விட்டு குடஞ்சி வாந்தி எடுத்தீங்கன்னா நோன்பு, ஏன்னா அது உங்களை நீங்களே பலகீனப்படுத்துறது. நம்ம நோன்பில் நம்மளை நாமளே பலகீனப்படுத்துகிற மாதிரி செயல்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால தான் உற்சாகப்படுத்துகிற மாதிரி செயலை செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு அடிக்கடி வாய் கொப்பளிச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அந்த வறட்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால. வயிற்றில் ஈர துணி கட்டிக்கிறலாம், ஏன்னா அந்த பசி கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடங்கும் அப்படின்றதுனால. குளிச்சுக்கலாம் அடிக்கடி, வெயில் காலமாக இருக்குன்னு வச்சிங்களேன் ரொம்ப டயர்டாயிரும், அப்போ குளிச்சுக்கலாம். சில பேர் இஃப்தார் நேரத்தில் போய் குளிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் என்ன செய்யலாம், குளிச்சுக்கலாம். அதனாலலாம் ஷரியத்து ஒன்றும் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம உடம்பை பலகீனப்படுத்துகிற மாதிரி செயல்களை என்ன செய்யக்கூடாது, செய்வோம். அதனால தான் ரத்தம் குத்தி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம். இல்லை டாக்டர்கிட்ட போகிறோம், பிளட் செக்அப் பண்ணும், ஊசியில் உறிஞ்சிறேன்றான், நோன்பு வச்சுருக்கேன், ரத்தத்தை எடுத்துடாத, எடுத்துக்கலாம் தானா, ஆனால் தானம் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் அதிக ரத்தம் போகும், உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டயர்டாகும். அந்த மாதிரி வேலையை தான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் பண்ணக்கூடாது. அதனால் கையை அறுத்து ரத்தம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது தானாக வந்தது தான். வாந்தி நீங்கள் கொடகொடான்னு எடுத்தாலும் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனால் வேணும்னே கையை விட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடாது. மயக்கம் நோன்பெல்லாம் முறிக்காது. மயக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது ஊட்டி விட்டால் தான் என்ன செஞ்சிடும், நோன்பு முறிஞ்சிடுமே தவிர, நீங்கள் தானாக தெளிஞ்சு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் நம்ம நோன்பு அப்படின்றது எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாது.